இந்திய வரைபடத்தின் வடமேற்கில் அமைந்திருக்கிறது குஜராத் மாநிலம். அந்த மாநிலத்தின் நுனியில் இருப்பதுதான் துவாரகா. வடக்கத்தியர்கள் இதை துவாரகா என்று உச்சரிக்கிறார்கள். முதன் முதலாக துவாரகாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாபா என்பவரால் கட்டப்பட்டதாம். தற்போது இருக்கும் ஆலயம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த அடுக்குகளை கொண்ட இந்த ஆலயம் சுண்ணாம்பு கற்களாலும் மணலாலும் கட்டப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 5 முறை இந்த ஆலயத்தில் கொடியேற்றப்படுகிறது. பக்தர்கள் ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு ஸ்வர்க்கத்வாரம் என்ற வழியும் வெளியே வர மோட்சத்வாரம் என்ற வழியும் தனித்தனியே உள்ளன. கம்சனின் மைத்துனனான ஜராசந்தன் மக்களை துன்புறுத்தாமல் இருப்பதற்காக சௌராஷ்டிராவின் மேற்கு கரையோரத்தில் சமுத்திரராஜனிடமிருந்து நிலம் பெறப்பட்டு கோமதி நதிக்கரையில் இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டதுதான் துவாரகா நகரம். கண்கவர் நீரூற்றுகள், பூங்காக்கள், மாட மாளிகைகள் என்ற பேரழகுடன் அமைக்கப்பட்டதாம் துவாரகை. துவாரகைக்கு சுதாமபுரி என்று ஒரு பெயரும் உண்டு. காரணம், சுதாமர் எனப்படும் குசேலர் இங்குதான் பிறந்தார். இங்கு குசேலருக்கென்று தனி கோவிலும் இருக்கிறது. தற்போது இருக்கும் துவாரகைக்கு அருகில் அது இருந்ததாகவும் பின்னாளில் கடலில் அது மூழ்கிவிட்டதாகவும் ஐதீகம். மகாபாரத போர் முடிந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியை விட்டு வைகுந்தத்துக்கு சென்ற பிறகு துவாரகையில் இருந்த பலரும் தங்களுக்குள் சண்டையிட்டு மடிந்தனராம். அர்ஜுனர் துவாரகி சென்று ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரர்களை ஹஸ்தினாபுரம் அழைத்து சென்ற பிறகு பழைய துவாரகி நகரம் நீரில் மூழ்கிவிட்டதாம். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் துவாரகா நகரை பாகிஸ்தான் தாக்கியது. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் துவாரகா என்று பெயரும் இட்டது. கராச்சி துறைமுகத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து துவாரகையை நோக்கி கடற்படை கப்பல்கள் 20 நிமிடம் சுமார் 50 குண்டுகளை வீசின. ஏறக்குறைய 1 கூட அதில் வெடிக்கவில்லை என்பதுதான் விசேஷம். இந்த மாதிரி பல வீடியோக்களை கேட்கணும்னா நீங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.